ஏ ஹேமா, இங்க வா. இந்நேரத்தில் தனியா இங்க என்ன பண்ற? இல்ல, கொஞ்சம் வேலை இருந்தது, வெளியில டைம் ஆயிடுச்சு, பஸ் கோசம் வெயிட் பண்றேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்ற போலியே. வடப்பள்ளி தானே வீடு, நான் ட்ராப் பண்றேன் வா. இல்ல சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம், பஸ் வந்துடும், நான் போய்க்கிறேன். தனியா ஒரு பொண்ணு என் நேரத்துக்கு விட்டு போற அளவுக்கு நான் ஒன்றும் கல் நெஞ்ச கடன் கிடையாது. ப்ளீஸ் சொல்லுவா, வா வா உட்காரு ப்ளீஸ். அப்புறம் ஹேமா, டின்னர் வீட்டில் தானா, என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை சார், வழக்கம் போல தான், ஏதாவது இருக்கும். எப்போவுமே நீ ஏன் என்கிட்ட தயங்கி தயங்கி பேசிகிட்டு இருக்க? ஃப்ரீயாகவே பேசலாமே. என்ன பேசுறதுன்னு தெரியல சார். ஆஃபீஸில் கடுமையாக தான் இருப்பேன், அதுக்கு நீ எல்லா நேரமும் ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியும், நானும் மனுஷன் தானே. ஓ, என்ன அப்படி பார்க்குற? ஆ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். என்னடா ஆஃபீஸில் கத்திக்கிட்டே இருப்பான், இப்போ சாஃப்டாக இருக்கானேன்னு தோணுதா? சீச்சி, இல்லை சார், நான் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல. ஹேமா, ஆஃபீஸில் ஒர்க் ப்ரெஷர், அதனால நான் உன்னை நிறைய வாட்டி திட்டியிருப்பேன், நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. இதை நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லணும்னு பார்ப்பேன், ஆனால் அதுக்குன்னு சிச்சுவேஷன் அமையல. சாரி சார், எதுக்கு இதெல்லாம்? நீ எப்போ என்கிட்ட இது மாதிரி சிரித்து பேசுனா நானும் உங்ககிட்ட கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்ல. ஹேமா, என்ன மாதிரி ஒரு பெரிய ஆஃபீஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கோ, அப்போ தானே ஒர்க் ப்ளேஸில் ஹாப்பியாக இருக்க முடியும். உன்ன மாதிரி எத்தனை பேரை பெரிய இடத்துல செட்டில் பண்ணியிருப்பேன் தெரியுமா? சிச்சுவேஷனை யூஸ் பண்ண கற்றுக்கோ ஹேமா. What the fuck? என் வீடு இந்த பக்கம் இருக்கு, உனக்கு வழி தெரியாதா? நீ எதுக்கு இந்த பக்கம் போறேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாதா? ஏமா இவ்வளோ லேட்டு, ஏதாவது பிரச்சனையா? இல்லை, பஸ் வர லேட் ஆயிடுச்சு. சரி வாமா, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடலாம். சரி நீ போமா, நான் கதவை சாத்திட்டு வரேன்.